வணக்கம் ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தால் செய்ய போகிறோம். தால் வந்து சிறுபருப்பில் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன், கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன கப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வெறும் வாணலியை வச்சுட்டு இந்த சிறுபருப்பை ஜஸ்ட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இந்த சிறுபருப்பை அப்படியே குக்கரில் போட்டிங்கன்னா குழஞ்சிடும், அப்படியும் கூட போடலாம் செய்யலாம். பட் வறுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே பருப்பு இருக்கும், கிடைக்கும், உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். லேசாக தான் வறுக்க போகிறோம், ரொம்பலாம் இல்லை, மிதமான சோற்றில் லேசாக வறுத்து இப்போ கழுவி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சூடார வரைக்கும் வந்த போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி வறுக்கும் போது ஒரு சின்ன மணம் வரும், மணம் வந்தோடனே நிறுத்திடுங்க. போதும், அவ்வளவுதான். இதை வறுத்துட்டோம். இப்போ இதை கழுவி நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி மூணு விசில் எடுத்துட வேண்டியதான். ஒரு விசிலே வெந்துடும். தாளை மட்டும் கழுவி குக்கரில் வச்சுட்டேன், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ குக்கரை மூடியை மூடி நான் விசில் கொடுக்க போகிறேன். பருப்பு வெந்துட்டுருக்குது. அதுக்கடையில் நம்ம வாணலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம், பிரிஞ்சி எண்ணெய் போடுறோம். அதில் பட்டையும் லவங்கத்தையும் தாளிக்க போடுறோம். அது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட போகிறோம். புரியுது, நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுறோம். கருவேப்பிலை போட போகிறோம். பச்சை மிளகா கீறி வச்சுருக்க மூணு பச்சை மிளகா போட்டுட்டோம். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட போகிறோம். கல் உப்பு போடுறேன் நான். நல்லா வதங்கிட்ட வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும், அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இதனோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுவோம். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இஞ்சி பூண்டோடு அறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துப்போம். தக்காளிக்கு வந்து உப்பு போட்டுருவோம், அப்போ தான் சீக்கிரம் அது வந்து வெந்து குழஞ்சி வரும். தக்காளிக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் நம்ம இந்த தாளுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். நான் ஒரு கரண்டி போட்டிருக்கேன், கூட கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க, நல்லா வதங்கட்டும்.
பாருங்க மூணு விசில் விட்டாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பருப்பு அப்படியே தெரியும் கூட தண்ணி இருக்குது சரி தண்ணி கீழே ஊத்த வேண்டாம் அதோடையே அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பருப்பு வெந்துடுச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே அழகாக வெந்திருக்கிறது தனித்தனியாக நிற்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதை அதோட சேர்க்க போகிறோம் நம்ம இப்போ இங்கே வதங்கிட்டே இருக்குது இப்போது நம்ம வெங்காய தக்காளி வதக்கியிருந்தோம் இல்லைங்களா அது கூடவே நம்ம இந்த வெந்த பருப்பை ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போது தனியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இது சேர்ந்துடும் ஏன்னா சிறுபருப்பு இல்லைங்களா இது சேர்ந்துடும் அவ்வளோதான் இது அப்படியே கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான் நம்ம கொத்தமல்லி தூவி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம பாருங்கள் தால் சப்ஜி நல்லா அழகாக கொதிச்சுட்டு இருக்குது மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தொட்டுட்டு ஆல் இன்ற ஆப்ஷனை தொடுங்க தேங்க்யூ அருமையான தால் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் தால் சப்ஜியை சப்பாத்தி கூட இந்த மாதிரி அழகாக சர்வ் பண்ணுங்கள்